Which of the following is the most appropriate and closely defines liberty? So liberty ngradhu like so liberty na namak rendu edho solirupanga. So absence of restraint to do what you will. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ண முடியணும். நமக்கு வந்து ரெஸ்ட்ரெயின்ட் யாரும் இது தடுக்கக்கூடாது. இதுதான் லிபர்ட்டி. லிபர்ட்டினா எனக்கு என்ன எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் நினைக்கிறது எல்லாமே பண்ணலாம். அது இருக்கிறது இப்போ பார்த்தா நம்ம வந்து புக்கை வந்து பிளைண்டாக படிக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட்டு லிபர்ட்டினா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்னு ஃபஸ்ட்டு இருக்கும், அதை நம்ம மார்க் பண்ணணும். ஆனால் இது பார்த்தா வெறும் நமக்கு ரெஸ்ட்ரெயின் மட்டும் இல்லை, ரெஸ்ட்ரெயின்னா நம்ம வந்து ஒரு தடுக்கிறாங்க, நம்மளை தடுக்கிற யாருமே எதுவுமே தடுக்கல அப்படின்னா வந்து லிபர்ட்டி கிடையாது. லிபர்ட்டினா நான் என்ன பண்ணேன்னு நினைக்கிறனோ அதை பண்ணணும், அதான் லிபர்ட்டி. அப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, இது செகண்ட் ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னு நினைக்கிறேனோ அது என்னால் பண்ண முடியணும், அதுதான் எனக்கு லிபர்ட்டி. செகண்ட் வந்து நான் பண்ணுறத யாரும் தடுக்கக்கூடாது. ஆனால் இது வந்து ஷுட் நாட் வயலேட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். யாரும் நம்ம பண்ணுறது தடுக்கலனாலும் நம்ம வந்து மற்றவங்க ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடாது. இது மூணுமே சேர்ந்தது தான் லிபர்ட்டி. இப்போ ஏன் சொன்னேன்னா, இப்போ முன்னாடி க்வெஸ்சன் பார்த்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு இது எல்லாமே வந்து லிபர்ட்டி ஆஃப் சம் பாயிண்ட் ஆஃப் அதர் வந்து சொல்கிறது தான். தே ஹாவ் ஒன்லி எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் டு பி ஆப்சல்யூட்லி ஃப்ரீ ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் டு ஹாவ் நோ இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்ஸ் மைண்ட் அண்ட் பாடி. ஸோ இதுவே மூணுமே வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் அதர் தான் பேசுது. To minimize constraint that limits one's ability to make choices freely. So the most appropriate one is option D. This is our holistic and the liberty define. So choices freely. Now so our choices are talking about constraints and limits. So we talk about the two concepts of liberty. Just when the constraint is talking about, we can do one thing. That's the two things we are talking about liberty.